على الفلاح. கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி சொர்க்கத்திலே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருப்பானாக என்று துஆ செய்த வண்ணம் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிச்சுகின்றேன். குறிப்பாக திண்ணை தோழர்கள் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய என்னுடைய தலைப்பு தமிழகத்தின் இன்றைய சட்டமன்ற தேர்தலும் சமுதாயத்தின் நிலையும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இப்படி பல மன்ற தேர்தல்கள் வந்துகிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு தேர்தலா மாறி மாறி பாராளுமன்றம் வரும், அப்புறம் சட்டமன்றம் வரும், அப்புறம் உள்ளாட்சி மன்றம் வரும், அப்புறம் ஊராட்சி மன்றம் வரும். இப்படி பல மன்ற தேர்தல்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த தேர்தல்கள் இதனால் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லதுகள் அல்லது தீமைகள், குறிப்பாக இன்றைய இப்போது நடக்கக்கூடிய தற்போது இந்த தேர்தலினால் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள் என்னங்கிறத நம்ம இங்க ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா, ஜனநாயக தேர்தல் அல்லது சர்வாதிகார தேர்தல் அல்லது மன்னராட்சி தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் அல்லது எந்த முறையாக இருந்தாலும் அல்லது இது அல்லாத அபார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தாண்டி எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு இஷ்யூ, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில எந்த ஒரு பிரச்சனையும் பார்ப்பதற்கு முன்பாக அவன் இஸ்லாம் என்ற கண்ணாடியை அணிந்துத்தான் அதை பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடி வழியாக, இஸ்லாம் என்ற கண்ணாடி வழியாக, கருப்பாக தெரிந்தால் கருப்பு, சிவப்பாக தெரிந்தால் சிவப்பு, வெள்ளையாக தெரிந்தால் வெள்ளை. அது ஒரிஜினல் என்ன கலர் வேணாலும் இருந்துட்டு ஒரு பொருளை பார்க்கிறோம் நம்ம, அது என்ன அதனுடைய ஆக்சுவல் கலர் என்ன வேணாலும் இருந்துட்டு, ஆனால் நாம் பார்ப்பது இஸ்லாம் என்ற கண்ணாடி மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். குரான் ஹதீஸ் என்ற கண்ணாடி மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடிக்கு கருப்பா தெரிஞ்சா நம்ம கருப்புன்னு சொல்லுவோம், வெள்ளையா தெரிஞ்சா வெள்ளைன்னு சொல்லுவோம், பச்சையா தெரிஞ்சா பச்சைன்னு சொல்லுவோம். அதனால ஒரிஜினல் கலை என்னவெல்லாம் நம்ம கவலை. இதுதான் ஒரு மூமினுடைய ஸ்டாண்டர்ட், ஒரு மூமினுடைய ஸ்டாண்டாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் நாம் குரான் ஹதீஸ் என்ற அந்த கண்ணாடி அணிந்துதான் எதையுமே பார்க்க, இஸ்லாம் என்ற தீன் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய கண்ணாடி அணிந்துதான் எதையுமே பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய டெமோக்ரஸி, இதை நாம் வந்து இஸ்லாமிய கண்ணாடி அணிந்து பார்க்கும் பொழுது, இந்த டெமோக்ரஸி என்ற வார்த்தையே கிரேக்க வார்த்தை டெமோக்ரேசி என்ற இரண்டு வார்த்தைகளால் இணைக்கப்பட்டதுதான் டெமோக்ரஸி. டெமோக்ரேசி அப்படின்னா என்ன சொன்னா, டெமோ என்றால் மக்கள், கிரேசி என்றால் ஆட்சி, மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி என்பதுதான் டெமோக்ரஸி. தமிழ்ல ஜனநாயகம் சொல்லுவோம் அல்லது மக்களாட்சின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல டெமோக்ரஸி சொல்லுவாங்க, அரபியில ஜுமுஹூரியத்துன்னு சொல்லுவாங்க. ஜுமுஹூரியத் ஏன் இதுக்கு ஜுமுஹூரியத்னா என்ன அர்த்தம் அரபியில, ஏன் இந்த டெமோக்ரஸி ஜுமுஹூரியத்தின் பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் சொல்றோம். சோ இந்த மெஜாரிட்டி, இந்த டெமோக்ரஸினுடைய பேசிக்கே என்ன அப்படின்னா, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வது, இதுதான் டெமோக்ரஸி. ஆங்கிலத்துல இந்த ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், மக்களுக்காக மக்களை மக்களே ஆளும். எல்லா விஷயத்திலும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கிய தீன் இஸ்லாம், இந்த ஆட்சி முறையிலே இஸ்லாம் காட்டி வழிமுறை என்ன, டெமோக்ரஸியா அல்லது டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரமா அல்லது மன்னராட்சியா, கிங்டம் என்று சொல்லக்கூடிய மன்னராட்சியா அல்லது இந்த மூன்றும் அல்லாத நான்காவது முறையா. இஸ்லாம் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்திலும் வழிகாட்டிய இஸ்லாம், ஆட்சி அமுறையில மட்டும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில மட்டும் இஸ்லாம் வழிகாட்டாம விட்டுட்டு பேர்ல, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய ஆன்மீகவியல், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சமூகவியல், எல்லா விஷயங்களிலும் நமக்கு வழிகாட்டிய தீன் இஸ்லாம் இந்த விஷயத்தில் வழிகாட்டாம விட்டுரல, வழிகாட்டி. ஆனா என்ன பெரிய வேதனை அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இஸ்லாம் என்ற கண்ணாடி அணிந்து பார்க்க தவறி விடுகிறோம் சொல்லி, அதுதான் பிரச்சனை.
எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நீ சொல்ல கரெக்டு தாங்க, பட் நம்ம நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது இல்ல, அல்லது நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வராது இல்ல, அல்லது எனக்கு ஒத்து வராது இல்ல, இப்படி நம்ம சொல்லித்தான் நம்ம இஸ்லாத்தின் மேல என்ன பழி சுமத்துகிறோம் என்றால், அதாவது அல்லாஹ்வின் மீது என்ன பழி சுமத்துகிறோம் என்றால், என்னுடைய நாட்டுக்கோ என்னுடைய தேசத்துக்கோ எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ என்னுடைய ஊருக்கோ ஒத்து வராத ஒன்றை அல்லாஹ் என்று திருத்திட்டான். நவுது பில்லா. எந்த ஒரு இஸ்லாமிய வழிமுறையாவது நாம் நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது, நம்ம ஊருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அல்லாவின் மீது பழி சுமத்துகிறோம். என்ன பழி சொன்னா, என் நாட்டுக்கோ என்னுடைய ஊருக்கோ என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்கோ ஒத்து வராத ஒன்றை அல்லாஹ் என்னை திருப்பிட்டான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் நாம் வரம்புக்கு மீறி சக்தி இல்லாத ஒன்றை அவர்கள் மீது திணிக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனால் புரியாத ஒன்றையோ ஒத்து வராத ஒன்றையோ இயலாத ஒன்றையோ நாம் திணிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனா நாம அல்லாமல் என்ன பழி சுமத்துறா, ஆமா அல்லாஹ் எனக்கு ஒத்து வராத உடனே அவன் திரிச்சுட்டான், அப்ப திரிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானே அல்லாஹ் போய் சொல்லிட்டான். நவுது பில்லா. அது இதெல்லாம் அர்த்தம். அப்போ ஷரியத்துடைய எந்த சட்டத்தையுமே நாம் பின்பற்றுவது பின்பற்றாமல் இருப்பது என்பது வேறு, இது எனக்கு ஒத்து வராது என்று சொல்வது அது குஃப்ரியத்துல கொண்டு தள்ளி. ஷரியத்துடைய எந்த அம்சமே நம்ம பின்பற்றமா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை, அது அல்லாட பதில் சொல்லுவோம். போய் இப்போ ஒருத்தர் தொழுவில அஞ்சு வேலை தொழுதாகணும், அவர் தொழுவில்டா அவர் பாவி, அல்லாட்ட போய் அல்லா பதில் சொல்லிட்டு போயிடுவாரு. தொழுகையில இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க, என்னோட சூழ்நிலைகளை தொழுக ஒத்து வராதுங்க அப்படின்னு சொன்னான்னா அவன் காஃபிர் ஆயிடுவான். ஏன்னா ஒத்து வராத ஒன்றை அல்லாஹ் உன் மீது கடமையாக்கி விட்டான், திணித்து விட்டான். அப்ப திணிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானா அது அல்லாஹ் போய் சொல்லிட்டான். நவுது பில்லா. எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம எந்த ஒரு சரியத்துல எந்த சட்டமே நோன்பு ஒருத்தர் வைக்கல, ரமதான் நோன்பு ஒருத்தர் வைக்கல, குற்றவாளி பாவி அல்லாட்ட பதில் சொல்லுவாரு அவரு. நோபுலா இந்த காலத்துல ஒத்து வராதுங்க, அது இந்த காலத்துல அதெல்லாம் வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம காஃபிர் ஆயிடுவான். ஒருத்த வட்டி வாங்குறான், வட்டி கொடுக்கல் வாங்கல வச்சிருக்கிறான், அவன் அந்த வட்டி கொடுக்கல் வாங்கல வச்சிருக்கான்னு சொன்னா அல் பாவம் ஹராம், அல்லாட்ட குற்றவாளியாமா? ஆனா இந்த காலத்துல வட்டி எல்லாம் இல்லாம வாழ முடியுங்களா? இந்த காலத்துல வட்டி எல்லாம் இல்ல வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னான்டா, அப்ப அவன் காஃபிர் ஆயிட்டான். ஏன், இந்த காலத்துல வட்டி எல்லாம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமாண்டா? முடியாது. முடியாத ஒண்ணு அல்லாஹ் என் மேல திணிச்சிட்டான், முடியாத ஒண்ணு அல்லாஹ் என் மேல திணிச்சிட்டான். அப்ப திணிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானே சூரத்துல் பக்கரால, அது அல்லாஹ் போய் சொல்லிட்டான். அவுது பில்லா. அல்லாஹ் வாக்கு மீறிட்டான். சோ இவ்வளவு பாரதூரமான விஷயம். சோ அதனால எந்த ஒரு விஷயமும் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா என்பது அடுத்த விஷயம். நடைமுறைப்படுத்தினால் அல்லாட்ட நல்ல குழி கிடைக்கும், நடைமுறைப்படுத்தாட்டா அல்லாட்ட தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் தண்டிக்கலாம். ஆனால் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, நடைமுறைப்படுத்த முடியாது, அதுல இந்த காலத்துக்கு செட் ஆகாது, என்னோட ஊருக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகாது, எங்கூருக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகாது, ஒத்து வராது அப்படின்னு சொன்னா, அப்ப செட் ஆகாத ஒன்றை ஒத்து வராத ஒன்றை அல்லாஹ் என்று நிர்பந்தமா திருத்தி விட்டான். நவுது பில்லா. அப்படி திணிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானே, அது அல்லாஹ் புரிஞ்சு சொல்லிட்டான், இல்ல வாக்கு மீறிட்டான். நவுது பில்லா. சோ அதனாலதான் என்பது இது ஒரு ஜனநாயகம். இந்த ஜனநாயக முறை அல்லாஹ்வால் அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? அங்கீகரிக்கப்படாத ஒன்றை நாம் நடைமுறைப்படுத்தலாமா படுத்தக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, நம்ம ஈஸியா எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். கொஞ்சம் சித்தாந்த ரீதியாக, அக்கீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக நாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டிய வழிகாட்டல் நாம் இந்த டெமோக்ரஸியை கொஞ்சம் அனுப்பிட்டா, பேசிக் ஒரே ஒரு வித்தியாசம் தான் டெமோக்ரஸிக்கு இஸ்லாத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதுலேயே அடிபட்டு போயிடும். டெமோக்ரஸி என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது, டெமோக்ரஸி என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது என்பது அந்த ஒரே விஷயத்துல அடிபட்டு போயிடும். நம்மள சில பேர் வேலை தெரியாம இஸ்லாமிய ஜனநாயகம், இஸ்லாமிய ஜனநாயகங்கிறது இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ற மாதிரி, எப்படி இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் நேர் எதிரானதோ அதே மாதிரி இஸ்லாம் ஜனநாயகம் நேர் எதிரானது. நம்ம இஸ்லாமிய தீவிரவாதம் சொன்னா நமக்கு கோபம் வருது, ஆனா இஸ்லாமிய ஜனநாயகம் சொன்னா கோபம் வருது இல்ல. சூடான ஐஸ்கிரீம்ங்கிற மாதிரி, சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது. அப்ப இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்வதும் இஸ்லாமிய ஜனநாயகம் என்று சொல்வதும் ஒரே மாதிரியானது. எப்படி இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ, ஒன்று கொண்டு நேர் எதிரானதோ,
அதே போன்று இஸ்லாத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, ஒன்றுக்கும் நேர் எதிரானது. இஸ்லாத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, சொல்ல போனா எதிரானது. எப்படி எதிரானது? நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், டெமோக்ரஸியுடைய பேசிக்கே ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், மக்களுக்காக மக்களால் மக்களை ஆள்வது. இஸ்லாத்துல என்ன? பீப்புள் ஆஃப் த பீப்புள், நாட் பை த பீப்புள் பட் பை அல்லாஹ். அதாங்க டிஃபரண்ட். மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வதல்ல, மக்களுக்காக மக்களை அல்லாஹ் ஆள்வது. என்ன டிஃபரண்ட்? மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வதற்கும் மக்களுக்காக மக்களை அல்லாஹ் ஆள்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லு. ஜனநாயகத்துல மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வது, ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு என்ன வித்தியாசம்னா, மக்களை மக்களே ஆள்வதுக்கு என்ன அர்த்தம்? மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவது மக்களே, மக்களுக்கான சட்டங்களை வகுப்பது மக்களே, ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பது மக்களே. உதாரணமா, விபச்சாரம் இந்தியாவுடைய ஒரு தொழிலாக ஆக்கப்பட வேண்டும், விபச்சாரத்தை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா யார் தீர்மானிப்பாங்க? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல, 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 217 பேர் நினைக்கிறேன், 117 பேர் கையை உயர்த்திட்டாங்கன்னா விபச்சாரம் ஹலால் ஆயிடும். தமிழ்நாட்டுல விபச்சாரத்தை ஹலாலாக்க வேண்டும் என்றால் மக்களை தீர்மானிப்பாங்க. எப்படி தீர்மானம்? மக்கள் பிரதிநிதிகள். 234 பேர், 117 பேர், அதாவது பாதிக்கு மேற்பட்ட ஆளுங்க கையை தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க அப்படிங்குவாரு சபாநாயகர். ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிறாரு. ஆம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தோடனே ஏற்போரே அதிகம் என்று நினைக்கிறேன், விபச்சாரம் ஹலாலாகிவிட்டது தீர்ப்பளிச்சுடுவார். சாராயத்தை மதுவை ஹலாலாக்க வேண்டும் சட்டமன்றத்திலே. ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிறார் சபாநாயகர். எல்லாரும் ஆம் அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. ஏற்போரே அதிகம் என்று நினைக்கிறேன். ஆல்ரெடி சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு எந்த கட்சியில தான் மெஜாரிட்டி இருக்கும். அவங்க ஆம் அப்படின்னு சட்டம் கொடுத்த உடனே அல்லது என்ன பண்ணுவாங்க, குரல் வாக்குகள் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க, இல்ல கையை வைத்துப்பாங்க. அப்ப பாதிக்கு மேற்பட்ட 217 பேர், 117 பேர் கையை வைத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல சாராயம் ஹலால், விபச்சாரம் ஹலால், எல்லாம் ஹலால். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தவரையிலே அங்கே சட்டத்தை இயற்றுவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமை. அந்த சட்டத்தை பின்பற்றுவதும் ஃபாலோ பண்றது மட்டும்தான் மனிதனுடைய கடமையை தவிர சட்டத்தை இயற்றக்கூடிய உரிமை மனிதனுக்கு கிடையாது. ஆல்ரெடி அங்க இயற்றப்பட்டு விட்டது, இயற்றப்பட்டு அந்த டோர் க்ளோஸ்ட், சட்டத்தை இயற்றுவதற்கான டோர் க்ளோஸ்ட் முடிஞ்சு போச்சு, இயற்றப்பட்டு விட்டத. கியாமத் நாள் வரையில் அதுதான் சட்டம். அல்லாஹ் எதை ஹலால் என்று தீர்ப்பளித்து விட்டான் அது ஹலால், எதை ஹராம் என்று தீர்ப்பளித்து விட்டான் அது ஹராம், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. டெமோக்ரஸியில மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹலால் என்றால் ஹலால், ஹராம் என்றால் ஹராம். சோ பேசிக்லி ஃபார் தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள்ன்ற அந்த பேசிக்லயே ஜனநாயகமும் இஸ்லாமும் அடிபட்டு போச்சு, நேர் எதிராகி போச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜனநாயகத்தில எதையுமே தீர்மானிப்பது என்றால் மெஜாரிட்டி. ஜனநாயகத்தில் எதையுமே தீர்மானிப்பது யார்? மெஜாரிட்டி. மெஜாரிட்டி மக்கள் தீர்ப்பளித்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அதான் சட்டம். அதான் நான் சொன்ன சட்டமன்றத்துல 234 பேர்ல 117 பேர் கையை தூக்கிட்டாங்கடா, முடிஞ்சு போச்சு. அதான் சட்டம். அவங்க கூடுனா கூடும், கூடாதுன்னா கூடாது. மெஜாரிட்டிக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பூமியில் உள்ள மெஜாரிட்டி மக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை திருப்பி விட்டுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றது தெரியுங்களா? கியாமத்து நாள் வரையில் உலகத்திலே மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வர்களாகத்தான் இருப்பார்கள். உலகத்திலே மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வர்களாகத்தான் இருப்பார்கள். குஃபரும் சிரிக்கிலும் மூழ்கிலாகத்தான் இருப்பார்கள். மெஜாரிட்டி மக்களுக்கு முக்கியத்துவத்தை அவளை பின்பற்ற ஆரம்பிச்சா அவர்கள் உங்களை அல்லாட பாதை விட்டு உங்களை வழிகெடுத்துவார்கள். அப்ப இஸ்லாத்துல மெஜாரிட்டிக்கு இடம் கிடையாது, ஆனா ஜனநாயகத்துல மெஜாரிட்டி தான் பேசு. அறிஞர் அண்ணா கேள்விப்பட்டிருப்போம், அவரே வந்து ஜனநாயகத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, ஜனநாயகத்தை மாதிரி மெஜாரிட்டி முடிவு மாதிரி பைத்தியக்கார முடிவு எதுவும் கிடையாது. சொல்லி சொல்றாரு, இந்தியாவினுடைய தேசிய பறவையாக மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானிப்பதாக இருந்தால் இப்ப இந்தியாவோட தேசிய பறவை எது? மயில். ஆனா அவர் சொல்றாரு மெஜாரிட்டி அடிப்படை தீர்மானம் கொசு தான் தீர்மானிக்கிறது. ஆனா இந்தியாவில கொசுங்கிற பறவை தான் அதிகம், கொசுங்கிற பறவை தான் மெஜாரிட்டி இந்தியால.
அப்ப மெஜாரிட்டியா தீர்மானம் தீர்மானிச்சிருக்கணும், கொசு தீர்மானிச்சிருக்கணும், மயிலேந்தி மயில் வந்து ரொம்ப மயிலா இருக்கு. அப்போ மெஜாரிட்டி படி உலகத்தை இந்தியாவை தீர்மானிப்பதா இருந்தால் எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும்? சோ மெஜாரிட்டிக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. அதே மாதிரி டெமோக்ரஸி என்பதும் இஸ்லாத்திலே கிடையாது. டெமோக்ரஸி ஏன் இஸ்லாத்துல கிடையாதுன்னா, சட்டத்தை இயற்றுவது இங்கே அல்லாஹ், அங்க மனுஷன். இங்க மெஜாரிட்டி முடிவு பண்ணிட்டா ஒரு சட்டம், அங்க மெஜாரிட்டிக்கு இடம் இல்லை. சோ இந்த ரெண்டு பெரிய பேசிக் டிஃபரெண்ட்னாலதான் இஸ்லாத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் முதல்ல வித்தியாசமே சம்பந்தமே கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் ரொம்ப ஷார்ட் டைம், நான் ஷார்ட்டா சில விஷயங்கள் சொல்றேன். அப்புறம் இன்ஷால நீங்க சந்தேகம் இருந்தா கேள்விகளா கேளுங்க, அதை நான் இன்ஷால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் சில விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்ஷால. சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். டெமோக்ரஸி என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. இப்ப நம்ம நாட்டுல டெமோக்ரஸி தானே இருக்குது, இது நம்ம என்ன பண்றது? ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஓட்டு போடலாமா போடக்கூடாதா? போட்டா தப்பா ஹராமா? எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையில ரெண்டு ரெமிடி அல்லாஹ் சொல்லுமே. அல்லாஹ் ரெண்டு ரெமிடி, ஒண்ணு நிரந்தர ரெமிடி, இன்னொன்னு டெம்பரரி ரெமிடி. ஒன்னு பெர்மனன்ட் ரெமிடி, நிரந்தர தீர்வு, அல்லது டெம்பரரி ரெமிடி, தற்காலிக தீர்வு. இந்த ஷரியத்தை பொறுத்தவரையில, இந்த ஆட்சி முறையை பொறுத்தவரையில, நிரந்தர பெர்மனன்ட் ரெமிடி என்பது இஸ்லாமிய ஆட்சி வருவது, இஸ்லாமிய முறைப்படி நடப்பது, அதான் பெர்மனன்ட் ரெமிடி. இப்போ டெம்பரரி ரெமிடி அப்படிங்கிற அடிப்படையில தற்காலிக தீர்வு. இன்னைக்கு எந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி, எந்த ஜனநாயகம் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களோ, அதே பைத்தியகரத்தனமான கருவி நாம ஏன் பயன்படுத்த கூடாது? நிரந்தர ரெமிடி இஸ்லாம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஜனநாயகம் இஸ்லாமிய முறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதல்ல முதல்ல அந்த மைண்ட் செட் வந்துடணும். ஜனநாயகம் இஸ்லாமிய முறை கிடையாது. இஸ்லாமிய ஜனநாயகம் என்பது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்வதை போட்டு, ரெண்டுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்வது எப்படி ஒரு அவதூறோ, அதே மாதிரி இஸ்லாமிய ஜனநாயகம் என்று சொல்வதும் அவதூறு. இஸ்லாத்துக்கு சொல்லப்பட்ட அவதூறு. அப்ப ஜனநாயகம் இஸ்லாத்துல கிடையாது, ஜனநாயகத்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில, இன்றைய சூழ்நிலையிலே நாம் வந்து ஒரு டெம்பரரி ரெமிடியாக எந்த ரெமிடியா எடுக்கணும்? தேர்தலை பயன்படுத்தணும், எலெக்ஷனை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் சொன்னா, எந்த பைத்தியகரத்தனமான ஜனநாயகத்தை வைத்து அவர்கள் இஸ்லாத்தினை தோற்கடிக்கிறார்களோ, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்களோ, தாக்க நினைக்கிறார்களோ, அதே ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து அவர்களை தாக்குவோம். இந்த பாலிசி தான், இந்த பாலிசியின் அடிப்படையில நாம ஜனநாயகத்தை கையில் எடுக்கலாமா, அல்ல எலெக்ஷனை கையில் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய இன்னும் சில வசனங்களும் இருக்கிறது எலெக்ஷன் விஷயத்துல, நம்ம அதை பார்க்கணும். எலெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தொகுதியில ஒரு 10 கேண்டிடேட் நிக்கிறாங்க, 10 கேண்டிடேட், அதாவது 10 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. இதுல நாம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறீங்க, உதாரணம் நம்பர் கொடுப்போம், 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் எத்தனை நிக்கிறாங்க. இதுல நம்ம நம்பர் கொடுத்து ஏழாவது ஒருத்தருக்கு நம்ம உத்தரவு கொடுப்போம், என்னுடைய வாக்கு இந்த ஏழாவது நம்பருக்கு. இன்னொருத்தர் குத்துறாரு, என்னுடைய வாக்கு இந்த அஞ்சாவது நம்பருக்கு, என்னுடைய வாக்கு இந்த ரெண்டாவது நம்பருக்கு. யாருக்கு ஒருத்தர் மற்றனுடைய வாக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த வாக்குங்கிறது என்ன அப்படின்னு, ரெக்கமெண்டேஷன், அதாவது என்னை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள், நான் உங்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த தொகுதியுடைய பிரச்சனைகள், தொகுதியுடைய தேவைகள், தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள், இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் சொல்லி உங்களுக்காக ரெமிடியை வாங்கி தருவேன் அப்படிங்கறதான் வேட்பாளர் நம்மிடத்து வைக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசல். அந்த ப்ரொபோசலை நம்ம 10 பேரை பாக்குறோம், இந்த ப்ரொபோசல் இந்த 10 பேர்ல யார் செலக்ட் ஆகும், ஒத்து வருமா அப்படின்னா, அதுல ஏழாவது ஆள் தான் ஒத்து வரணும். ஏழாவது ஆளுக்கு அந்த புத்திரை என்பது நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். நாம் அவர்களை ரெக்கமெண்ட் பண்றோம் கவர்மெண்ட் கிட்ட, எடுத்து என்னுடைய எங்களுடைய தொகுதியினுடைய என் சார்பாக இவர் வேட்பாளராக, அதாவது வேட்பாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக செல்வதற்கு நான் இவருக்கு வாக்களிக்கின்றேன், நான் இவருக்கு வாக்கு மீன் நான் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகின்றேன், சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சகோதரர்களே, சிபாரிசை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத் ஆல் இம்ரான்ல, உமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யக்குல் லஹு நஸீபு மின்ஹா, உமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சையத்தன் யக்குல் லஹு கிஃபுல் மின்ஹா. யார் ஒருவர் நல்ல விஷயத்திற்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ, சிபாரிசு செய்வாரோ, உமையேஷ்பா ஷபாதன் ஹசரத்தன் ஒரு நல்ல விஷயத்திற்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ, எக்குன் லகு நசீபு மின்ஹா, அந்த நல்ல விஷயத்தினுடைய நன்மையில் இவருக்கும் ஒரு பங்கு கிடைக்கும்.
அந்த நன்மையான விஷயத்திலே பங்கு நன்மையில் ஐயருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஒமை யஷ்மா ஷபாத்தன் செய்யத்தன், யார் ஒரு தீமையான விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ எக்குள்ள கிப்புளும் மின்ஹா, அதனுடைய ஒரு பாவம் இவருக்கும் பொது கிடைக்கும். உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு மார்வாடி கடைக்கு போய் வட்டி வாங்க, வட்டி கடன் கேட்க போறாரு, வட்டிக்கு கடன் கேட்டு போறாரு. அந்த மார்வாடி சொல்றாரு, பாய் நம்பளுக்கு நிம்பளுக்கு நம்மளுக்கு தெரியாது, உங்க ஏரியால யாராவது நல்ல முஸ்லீம் எனக்கு அடையாளம் காட்டு, என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்லு, அல்லது குறிப்பிட்ட பாயை சொல்லி அந்த பாய் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம மார்வாடி நாம நேரம் அந்த பாய்கிட்ட போறோம், பாய் இந்த மாதிரி அந்த மார்வாடி ரெக்கமெண்ட் பண்ண சொல்றான் பாய், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடை வட்டிக்கு வேணும் கடன், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா கொடுத்துருவாரன் பாய் அப்படின்னு. இப்ப இந்த நேரத்துல ஒரு ஹெல்ப் தான் இது அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த வட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அவர் வாங்குற வட்டிலையும் கொடுக்குற வட்டிலையும் உங்களுக்கு ஒரு பாவம். நீங்க நம்ம நிறைய பேர் தெரியாம தப்பு பண்ணிடுறோம், சரி நான் சொல்லணும்னு சொல்ல அவர்கிட்ட அந்த வட்டி தானே நான் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறோம். அல்ல பேங்க்ல வட்டி கடை வாங்குறது நம்ம என்ன பண்றோம், ரெக்கமெண்டேஷன் கட்டு கொடுக்குறோம் அல்லது ஒரு சாட்சி கேட்டு போடுறோம். இதைத்தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லானல்லாஹு ஆக்கிலரிபாவு முக்கிலஹு காத்திமேயு ஷாஹிதஹு, வட்டியை உண்ணுபவன், வட்டியை ஊட்டுபவன், வட்டிக்காக சாட்சி கையெழுத்து போடுபவன், வட்டிக்காக ரெக்கமெண்ட் செய்பவன் அத்தனை பேரும் எல்லாம் சபிக்கிறான். வட்டி கணக்கு எழுதுறவன், வட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்றவன், வட்டிக்காக சாட்சி கையெழுத்து போடுறவன், வட்டியை கொடுப்பவன், வட்டியை வாங்குபவன் அத்தனை பேரும் சமத்திலே பாவத்திலே சமமானவர்கள். சொல்லா அப்ப இதான் சொல்றோமோ, ஒரு பாவத்திற்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அந்த பாவத்தினுடைய பங்கு நமக்கு கிடைக்கும். உதாரணமா இன்னொரு உதாரணம் சொல்றோம் உங்களுக்கு, ஒரு கல்யாண வீடு நடக்குது, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஒரு அருமையான விஷயம், ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை ஜோடியா தேர்றதோ ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஜோடியா தேர்றதோ நன்மையான விஷயம், நன்மை தரப்படும் விஷயம் தான். ஆனால் அந்த பெண் வீட்டார் பெண் வீட்டாரிட மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்டு அந்த வரதட்சணைக்கு பெண் வீட்டார் ஒத்து போக நாம எல்லாம் அந்த சபையில உட்கார்ந்து அங்கீகரிச்சோம்னா ஆதரிச்சோம்னா அல்லது நிக்காவுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சோம்னா அந்த வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் பங்குல நமக்கு ஒரு பங்கு உண்டு, அந்த பாவத்துல நமக்கு ஒரு பங்கு உண்டு. சோ இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னா, உமை யஸ்பர்ஷ பாத்தன் ஹஸரத்தன் எக்குள்ள ஒரு நசீபு மீனா, நல்ல விஷயத்துல ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நீ நன்மைக்கு பங்கு உண்டு, தீ விஷயத்துல ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த தீமையிலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்ப நாம தேர்தல் என்பது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு வேட்பாளருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், ஒரு வேட்பாளருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் எங்க நாட்டு எங்களுடைய மக்கள் பிரதிநிதியா இருப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றோம். அந்த அடிப்படையிலே நாம ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றோம், ஒருத்தர் ஓட்டு போடணுங்க. அவர் ஜெயித்த பிறகு அவர் வாங்கக்கூடிய லஞ்சம், அவர் செய்யக்கூடிய ஊழல், அவர் வாங்கக்கூடிய கரப்ஷன் கமிஷன், அல்லது இந்த எம்எல்ஏங்கிற போஸ்டை வச்சு அவர் என்னென்ன ஹராமான வேலை செய்யறாரோ, சாராய கடை நடப்பாரு, சாராய கடை நடத்துவாரு, தேவைப்பட்ட லாட்ஜில் விபச்சாரம் பண்ணி நடத்துவாரு, ஏன்னா எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏங்கிற போஸ்டை வச்சு அவர் என்னென்ன ஹராம் செய்வாரோ அல்லாஹ் பாதுகாக்கும், அந்த அனைத்து பாவத்திலும் ஒரு பங்கு யாரு கிடைக்கும், யார் அவருக்கு அவரை தேர்ந்தெடுத்து வாக்களித்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பங்கு. இப்போ உங்களுக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வரும், என்ன சந்தேகம்டா, இல்லைங்க நாம ஒருத்தனை நல்லவன் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் தப்பு செஞ்சுனா அந்த பாவம் நமக்கு எப்படி வரும், நம்ம நல்லவன் தான் நினைச்சவன, அவன் நல்லவன் ஒருத்தன் நினைக்கிறோம், அவன் அங்க போனதுக்கு அப்புறம் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடறான், ஊழல் பண்றான், லஞ்சம் வாங்குறான், நம்ம வந்து எப்படி தெரியும் அப்படின்ட்டா, இந்த கேள்வி ஒரு பச்சை புள்ளத்தனமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எந்த தொகுதியிலேயாவது நாம ஒருத்தனை நல்லவன் நம்புறது ஒருத்தன் நிற்கிறானா, இதுவரை நம்முடைய அனுபவம் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏன்னா எந்த தொகுதியில் எவ்வளவு அதாவது இன்னைக்கு சகாய மாதிரி ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினா கூட அந்த வேட்பாளர் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாம அந்த தொகுதியில் வேலை செய்ய முடியாது. அப்ப 20 லட்சம் ரூபாய் அவர் சொந்த செலவை தேர்ந்து சொந்த பணத்தை செலவழிக்கிறாருன்னா அவர் ஜெயிச்சவனு திரும்பி எடுக்க நினைப்பாரு இல்லையாத, அந்த 20 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு நினைப்பாரா இல்லையா, 20 லட்சம் எப்படி எடுப்பாரு, அரசாங்கம் எம்எல்ஏ தரக்கூடிய சம்பளத்தை வச்சு 20 லட்சம் அடைச்சிருக்கோம் அவருக்கு 5 வருஷத்துல. அப்ப ஒரு மாற்றுவழியில குறுப்பில் போய் ஏன்னா இந்த டெமோக்ரஸியுடைய செட்டப்பே அப்படித்தான், இந்த டெமோக்ரஸியுடைய செட்டப்பே அப்படித்தான். இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கூட போயிருந்தேன் துணைக்கு, அங்க ஒரு சாதாரண ஒரு விவசாயி, நண்பர் விவசாயி, விற்கிற ஒரு விவசாயி, வாங்குற ஒரு விவசாயி, அந்த விவசாயி விற்கிறாரு, இந்த விவசாயி வாங்குறாரு, பாவம் அவரால் நிலத்தை வேண்டும் போல இவர் வாங்குறாரு, இது எதுக்கு வாங்குறாருன்னா பெரிய கொடுமை, அந்த வாங்குறவர் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்காரு, அவருடைய நிலத்துக்குள்ள டிராக்டர் கொடுத்து இடம் இல்லை, அதனால ஒரு 5 சென்ட் வாங்குறாரு, ஒரு 5 சென்ட் இவர் வழி வாங்குறாரு, அவ்வளவுதான், எனக்கு ஒரு டிராக்டர் கொடுத்து வழி குடிஞ்சிட்டு 5 சென்ட் வாங்குறாரு,
அதுக்கு நண்பர் எனக்கு வேண்டியவரு இங்க வாங்காததுக்கு கூட போயிருந்தேன். பாத்தீங்கன்னா அந்த 5 சென்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த சப்மிட் வச்சுட்டு 15,000 லஞ்சம் கேட்கணும், 15,000 லஞ்சம் கேட்கறாங்க. எவ்வளவு 50,000 கேட்டு அதுல இருந்து குறைச்சு 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 15,000 லஞ்சம் மட்டும். அப்புறம் டாக்குமெண்ட் ஃபீஸ், டாக்குமெண்ட் எழுதுற ரைட்டர் ஃபீஸ், அந்த ஃபீஸ் அதெல்லாம் தனி, இது லஞ்சம் மட்டும் 15,000. அப்ப நான் கொதிக்கிறேன், என்னங்க இது அநியாயம். அவன் வந்து நான் நண்பர்கள் சொல்ல விஜிலன்ஸ்ல போட்டு கொடுத்துடலாம். இல்ல ஹசரத், ஐயோ நீங்க பெரிய பிரச்சனையா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இது என்னங்க அநியாயம் எடுத்து 15,000 கேட்க. நீங்க பாவம் ஒரு ஏழை விவசாயி, ஒரு 5 செட் வாங்குறீங்க என்னங்க அப்படின்னாக்கா, அப்பதான் சொல்றாங்க இங்க இருக்கிற வேலை செய்யல 10 பேர்ல 5 பேர் வந்து பிரைவேட் ஆளு. இந்த ஆபீஸ்க்கு உதாரணமா 10 பேர் வேலைக்கு தேவை, ஆனா 10 பேர் அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறான், 5 பேர் தான் அப்பாயின் பண்றான். மீதி 5 பேர் என்ன பண்ணுச்சோம்னா, அந்த சப் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிதான் அதுல இருந்து அந்த 5 பேர் சம்பளம் கொடுக்குறாரு. அப்ப கவர்மெண்டே அங்கீகரிக்குது, கவர்மெண்டே வந்து ஊக்குவிக்குது, கவர்மெண்டே வந்து என்ன சொல்றதுன்னா என்கரேஜ் பண்ணுது, நீ லஞ்சம் வாங்கி உனக்கு 5 பேர் சம்பளம் கொடுக்க. சோ இந்த இதான் செட்டப் இருக்கு ஜனநாயகத்துல. ஜனநாயகம் என்றாலே, தேர்தல் என்றாலே நீங்க செலவழிச்சு குற்றஞ்சாட்ட முடியாது, ஜனநாயக முறையில நாம யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பண்றது? சரி, நாம இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இல்ல சார், யாருக்காவது குத்தி விட்டுவோம் அப்படின்னு சொன்னா, நான் கேக்குறேன், நம்ம செஞ்ச பாவத்துக்கே அல்லாட்டு அல்ல அல்ல அழுது கிடக்குறோம், இதுல அடுத்தவங்க செஞ்ச பார்த்து நம்ம ரமலான் எப்ப வராது, அல்லாட தௌபாசி எல்லாம் மன்றாடலாம், துவாச்செல்லாம் அழுதுலாம் அழுகலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், இது அடுத்த செஞ்ச பார்த்து நம்ம தலையில ஏத்தணுமா? இதனாலதான் என்னுடைய நான் இதுக்கு முன்னாடி பல என்னுடைய பயன்கள் சொல்றேன், தயவு செஞ்சு யாரையும் தேர்ந்தெடுக்காதீங்க, ஓட்டு போட்டுதான் ஆகணும், அப்பதான் நமக்கு வந்து இந்தியால வந்து நமக்கு நம்மளுடைய இந்திய சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கும், இல்லைன்னா சிஏ என்ஆர்சி வச்சு நம்ம தூக்கி விடுவாங்க அப்படின்னு பயந்தா இப்ப ஓட்டு போட்டுவாங்க, நோட்டாக்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிலைப்பாடு அதான், நோட்டாக்கு போடுங்க, ஓட்டு போட தவறல, ஏன்னா போட நிர்பந்தம், ஓட்டு போடலன்னு சொன்னா நாளைக்கு நீ ஓட்டே போடல இருக்கா, அதனால எந்த சிட்டிசன்ஷிப்பே இல்லைன்னு சொல்றது இல்லாதமான வாய்ப்பு இருக்குது. ஓட்டு போடுறதுனால நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் பாதுகாக்கப்படுங்கிறதுக்கு எந்த கேரண்டி கிடையாது, அது ஒரு விஷயம். ஏன்னா நீ ஓட்டு போட்டாலும், சிட்டிசன்ஷிப் இருந்தாலும், உங்களோட பாஸ்போர்ட் இருந்தாலும், ஐடி கார்டு இருந்தாலும், ஓட்டர் ஐடி இருந்தாலும், ஆதார் கார்டு இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் சிஏஎன்ஆர்சி வச்சு ஈஸியா உங்களை வந்து நாட்டுக்காரனே இல்ல வெளியே போட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ ஓட்டு போட்டாதான் நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது கம்பல்சரி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சகோதரர்களே, நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை முன்வைத்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டு போடலாம், எலெக்ஷன் கொடுக்கலாம், இவரு ஓட்டு போடுறது, அவரு ஓட்டு போடுறது சொல்றது பெரிய விஷயம், அது வந்து ஒரு இஸ்லாமிய ஆய்வாளருக்கோ இஸ்லாமிய அறிஞருக்கோ அழகல்ல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி திமுக ஓட்டு போட்டுருங்க, இன்னைக்கு சூழ்நிலை அப்படி மதச்சார்பற்ற ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்றது ஒரு அழகல்ல. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மூவினை பொறுத்தவரையிலே இஸ்லாம் என்ற கண்ணாடியை போட வேண்டும். அந்த கண்ணாடிக்கு கருப்புன்னு தெரிஞ்சா கருப்பு, வெள்ளம் தெரிஞ்சா வெள்ள, பச்சை தெரிஞ்சா பச்சை, இஸ்லாம் என்ற கண்ணாடியை அணிந்துத்தான் அதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக எந்த தேர்தலாக இருக்கட்டும், நாம் இஸ்லாம் என்று கண்ணாடியை அணிந்து பார்க்கும்போது நமக்கு முன்னால் இவ்வளவு விஷயங்கள் வருகின்றன, நமக்கு முன்னால் இவ்வளவு விஷயங்கள் தெளிவாக. இதெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் தாண்டி நாம் இன்றைய சூழ்நிலையிலே ஓட்டு போட வேண்டுமா அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, எந்த பைத்தியகரத்தனமான ஜனநாயகம் என்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் நம்மை தாக்க வருகிறார்களோ, அதே பைத்தியகரத்தனமான ஜனநாயகத்தை வைத்து நாம் அவர்களை தாக்க வேண்டும், அவர்களை அட்டாக் பண்ணணும், அல்லது வரக்கூடிய அஃபன்ஸை நாம் டிஃபென்ஸாக மாற்ற வேண்டும், நம்முடைய தடுப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நாம் இந்த ஜனநாயகத்தை கொஞ்சம் கையில எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட, ஆனால் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் அதையும் நாசமாக்கிறார். நம்ம சமுதாய தலைவர்களுக்கு, நம்ம சமுதாய தலைவர்களுக்கு இஸ்லாத்தையும் பின்பற்ற தெரியல, ஜனநாயகத்தையும் பின்பற்ற தெரியல.
ஜனநாயகத்தை பின்பற்றத்திற்கு. பாருங்க இன்னைக்கு வந்து அதற்கும் நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் தடை போட்டுறாங்க. அவன் அவனுக்கு தன்னுடைய தலைமை என்னுடைய தலைமை ஷைத்தான் அந்த கிபிரியத்தும் அந்த சுயநலமும் அந்த ஆணவமும் இந்த சமுதாயத்தை நசுக்கி நாசமாக்கி கொடுக்கு. ஏன் அவங்களால ஒற்றுமையாக முடியாதா? சிஏஏ என்ஆர் செய்யப்படும் பொழுது எல்லாம் கைகோத்துக்கிட்டு இருந்ததுல, எல்லாம் கூட்டமைப்பு காட்டமைப்பு நாட்டமைப்பு உருவாக்கி எல்லாம் கைகோத்து பேட்டி கொடுத்தோம்ல, இன்ட்ரி கொடுத்தோம்ல, அந்த ஒற்றுமை இப்ப காட்ட தெரியாதா? காட்ட முடியாதா? நான் அப்பவே சொன்னேன் இந்த கூட்டமைப்புல எல்லாம் ஒற்றுமையான சொன்னேன், அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா நாளைக்கே தேர்தல் அறிவிட்டு பாருங்க எப்படி பிச்சு ஓடுறாங்க பாருங்க. ஏன்னா என்ன அனுபவத்துல பட்டிருக்கேன் நான், 15 வருஷத்துக்கு மேடம் அனுபவத்தை பட்டிருக்கேன். எங்களுடைய மக்காப்பள்ளி தலைவரா இருந்தாங்க மருகும் மெஜஸ்டி கரீம் காக்கா அவர்கள், அவங்க வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்கள்ட்ட வந்து காசு வாங்கி போவாங்க, டொனேஷன் கொடுப்பாரு எல்லா கட்சிகளுக்குமே. அப்ப நான் அவர்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காக்கா நீங்க ஒரு முயற்சி, நான் சொல்றது இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற 100-110 இயக்கங்கள் இருக்கு, 100-120 இயக்கங்கள் இருக்கு, நான் சொல்லும் போது ஒரு 30-40 இயக்கங்கள் இருக்கு நேரத்துல, ஒரு 15-20 இப்படி சின்ன பின்னமா கிடக்குறாங்க. எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி இந்த தேர்தல் வருது ஏதாவது ஒரு ஒருமைப்படுத்துங்க அக்காண்ட. என்னுடைய ஆலோசனை கிட்ட அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, மக்காப்பள்ளிக்கு வந்தாங்க. அப்ப வந்து தமுமுக ஒன்னாதான் இருந்துச்சு, தமுமுக தௌஹீத் ஜமாத் இந்திய தௌஹீத் ஜமாத் நேஷனல் தௌஹீத் ஜமாத் ஆப்பிரிக்க ஜமாத் தௌஹீத் ஜமாத் அமெரிக்க தௌஹீத் ஜமாத் எல்லாம் இல்ல, அப்போ எல்லாம் ஒன்னா ஒரே அமைப்பா தான் இருந்தாங்க. அப்போ அது மாதிரி முஸ்லீம் லீக் எந்த நேரத்துல முஸ்லீம் லீக் உருவாகிறவங்க லீக்னு வச்சாங்களோ தெரியல, அது லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி போச்சு. 1008 லீக். அப்ப அவங்களாம் ஒண்ணு கூட்டு மக்கா பிள்ளை முறை அப்டேட் நடத்தி அவங்க கோபாலபுரம் போவீங்களோ எல்லாம் சேர்ந்து போங்க, கலைஞரை பார்த்தாலும் சரி ஜெயலலிதா பார்த்தாலும் சரி எல்லாம் சேர்ந்து போங்க. சேர்ந்து போய் இது பாருங்க முஸ்லீம் அமைப்பு எல்லாம் நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு தான் அமைப்பு இல்ல, எங்களுக்கு வந்து 30 சீட்டு கொடுங்க, 40 சீட்டு கொடுங்க, நாங்க பிரசன்ட் இருக்கிறோம், எங்களுக்கு இதாச்சார அடிப்படையில சீட்டு கொடுங்க அப்படின்னு கராரா கேட்போம். வாங்கிட்டு வந்து மக்காப்பள்ளிக்கே வாங்க, இங்க வந்து நமக்குள்ள அடிச்சுக்கலாம் யாருக்கு எந்த சீட்டு சொல்லு. மாஷால்லா அருமையான விடியா கக்கா, அப்படி கக்கா இப்படி கக்கா, முதல் ஒரு மீட்டிங் நடந்து ரெண்டாவது மீட்டிங் நடந்தவன பள்ளியாசல் வாசல் ஐபி காரர் 4 பேர் இருந்தாங்க. ஐயோ துளுக பசாலாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லி முடிவு கேட்கறதுக்கான வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் சரி சரி சரின்னு தலையாடிட்டு போனவங்க ஒரு 10 நாள் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க, பார்த்தா 4 தொப்பி போயஸ்கார்ல பிடிக்குது, 1-3 தொப்பி கோபாலபுரத்துல பிடிக்குது. சோ இந்த அனுபவத்தை நான் பட்டிருக்கிறேன். அப்பயே நான் சொன்னேன் இப்போ சிஏ என்ஆர்சி அடிபட்ட உடனே நம்மளாம் கை கோக்குறோம், ஆனா தேர்தல் அறிவிக்கிட்டோம் எல்லாம் பிச்சு விடுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்களா, இவங்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காண்டி எடுத்த முயற்சிகளை நடுநிலையான சில அமைப்புகளும் கைவிட்டாங்க, வந்து போயிட்டாங்க, கடை போங்கடா நீங்களும் உங்க அமைப்புகளும். இவரு ஓடி போய் முதல்ல சலாம் சொல்லி கும்பிடு போட்டு கூட கும்பிடு போட்டு 2 சீட்டு, அவரு போய் 3 சீட்டு, இவரு நான் அதெல்லாம் இல்ல நான் பிரிக்க போறேன், நான் தினகரனோட போறேன். நாடாளுமன்ற தேர்தலையே தினகரனோட போய் என்னத்தை வாங்கினாங்க, மத்திய சென்னை முஸ்லீம்கள் நிறைஞ்ச பகுதி, அவங்களுடைய கேரஸ் மட்டும் ஓட்டு போட்டு இருந்தாலே ஒரு 15,000 வந்திருக்கும், ஆனா அவ்வளவு கூட வரல, அவங்க கேரஸ் கூட ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. அப்ப அவரு தனியா பிரிக்க, இவருக்கு பக்கம் 4 பேர் அவரு பக்கம் 4 பேர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஒரு வழியிலாவது அதாவது எந்த ஜனநாயகத்தை வைத்து பாசிஸ்டுகள் நம்மை அழிக்க துடிக்கிறார்களோ அதே ஜனநாயகத்தை பயன்படுத்தி நாம் அவர்களுக்கு அவர்கள் கையெழுத்த அதே ஆயுதத்தை. இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க, பிஜேபி இந்த ஜனநாயகத்தை நம்புறது இல்ல, அது புரிஞ்சுங்க. நம்ம முஸ்லீம் தான் ஜனநாயகம் ஜனம் தலையடிச்சு வளர்கிறோம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஜனநாயகத்தை நம்புவதே கிடையாது, அவங்க இந்த ஜனநாயகத்தை ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள், அவங்களை ஜனநாயகத்து மேல நம்பிக்கை கிடையாது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. வேற வழி இல்லை, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இது வந்து டெமோக்ரசி கண்ட்ரின்னு சொன்னதுனால அந்த டெமோக்ரஸியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த டெமோக்ரஸி மான் நடிக்கிறாங்களே தவிர மற்றபடி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. நாம தான் இஸ்லாம் என்ற அற்புதமான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட நாம் தான் இந்த பைத்தியகரத்தனமான ஜனநாயகத்தை இஸ்லாமிய ஜனநாயகம் இஸ்லாமிய ஜனநாயகம். அப்ப எந்த ஒரு ஜனநாயகத்தை அவன் கையில் எடுத்து நம்மை நசுக்க பறக்கிறானோ அதே ஜனநாயகத்தை நாமும் கையில் எடுத்து அவனை அவன் அவன்கிட்ட வரக்கூடிய தாக்குதலை தடுப்போம். நாம் யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம், யாரையும் அஃபென்ஸ் வேண்டாம், டிஃபென்ஸாக தற்காப்புக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா கூட நம்முடைய இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் அதுக்கும் நமக்கு வழி. சோ இதுதான் இன்றைய சட்டமன்றத்திலே சமுதாயத்தின் நிலை.
நீங்க வெளிநாட்டுல உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க, நாங்க உள்நாட்டுல உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுக்கு. நீங்க ஓட்டு போடாம கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க, நாங்க ஓட்டு போட போறவங்க கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கிறோம், எதுக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். இதுதான் நிலைமை இன்றைய சமுதாயத்தின் நிலைமை. உங்களுக்கு எங்களுக்கு இதான் வித்தியாசம். இல்லைன்னு சொன்னா மத்தபடி இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பொதுவா உங்க நமக்கு எல்லாம் தெரிய சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது. முஸ்லீம்களுடைய மனநிலையை வந்து பிஜேபி எங்க இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா போகும். மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி இதுவே எப்படி ஏமாத்து வேலை? எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கும்? அவன் ஆர்எஸ்எஸ் காரன் கேக்குறான், ஏயா வலது பக்கம் ரெண்டு தொப்பி உட்கார வச்சிருக்கேன், இடது பக்கம் ரெண்டு தொப்பி உட்கார வச்சிருக்கேன், பின்னாடி ஒரு கிறிஸ்தவ உட்கார வச்சிருக்கேன், நீ மதச்சார்பற்ற கூட்டணி கூட்டணி சொல்றிய, சரியான வார்த்தை அவன் கேக்குறது. எப்படி மதச்சார்பற்ற கூட்டணி? மதச்சார்பற்ற கூட்டணி தான் என்ன அர்த்தம்? பிஜேபி மட்டும்தான் மதச்சார்பு, மதச்சார்புள்ளவங்களா? முஸ்லீம் மதச்சார்புள்ள இல்லாதவங்களப்போ நமக்கு இஸ்லாத்துல தொடர்பு இல்லையா? நம்ம இஸ்லாத்துல சார்பு உள்ளவோ இல்லையா? அதனால இந்த மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற வார்த்தையே முதல்ல ஏமாத்துற வார்த்தை, அரசியல பல ஏமாத்துற வார்த்தைகள் இது ஒரு வார்த்தை. ஏன்னா நம்மள மதச்சாங்களா அவன் எப்படி அவன் இந்து ஒரு முஸ்லீம் மதச்சார்பற்றவனா இருக்க முடியாது. உண்மையான முஸ்லீம் இஸ்லாம் சார்ந்தவனா இருந்தான் அவன் முஸ்லீமே. அந்த அடிப்படையை உங்களுக்கு சொல்றாங்க. எனிவே இப்ப நம்ம ரெண்டு திருடன்ல, ரெண்டு திருடன்ல பெரிய திருடன் யாரு? அவனை விட்டுட்டு சின்ன திருடன் ஓட்டு போடுவோம், இதான் காலகாலமா சொல்லிட்டு. ரெண்டு திருடன் இல்ல பெரிய திருடையாரு, சின்ன திருடையாரு, சின்ன திருடன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஊழலா மதவாதமா? ஊழல் பரவாயில்ல அனுசரிச்சுக்கலாம், மதவாதத்தை சமாளிக்க முடியாது, அதனால ஊழலுக்கு ஆதரவு இல்லை. இப்படிதான் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது ஒரு வியாக்கியான சொல்லி குழப்பி நம்ம அவருக்கு ஓட்டு போடுங்க இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு இல்ல, என்னை போன்ற மார்க்க அறிஞர் பல பேருடைய நிலைப்பாடு, தேர்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிரான, அதாவது ஜனநாயக தேர்தல் இஸ்லாமிய முறை கிடையாது. அதனால நாங்க இங்க உள்ளவங்களுக்கு என்ன சொல்றோம்டா, நீங்க நம்ம ஓட்டு போடாட்டா பிஜேபி ஒத்துவோம் அப்படின்னு இதெல்லாம் சும்மா வெட்டு வெட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அவன் ஜனநாயகத்தையும் நம்பல, அவன் ஆட்சி இஸ்ல இந்திய தலைமை நம்பல, குடியரசையும் நம்பல, அவன் ஜனநாயகத்தை நம்புறவன் ஏன் இவிஎம் மிஷின் கையில வச்சிருக்கான்? இவிஎம் மிஷினுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவோம், 4 அடுக்கு பாதுகாப்பு போடுவோம். நல்ல நிபுணர்கள் என்ன சொல்றாங்கடா, ஐயா நீ 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம், இவிஎம் மிஷின் இருக்கிற இடத்துல ஒரு ஜாமரை வையுங்கிறான், வைக்க மாட்டேன்றான். நீ 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 6 அடுக்கு எத்த அந்த பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம், இவிஎம் மிஷின் இருக்கிறது ஒரு ஜாமர வையி அப்படிங்கிற வைக்க மாட்டோம். காரணம் என்ன? ஜாமர் மூலமா, ஜாமர் இல்லாட்டதான் இவிஎம் மிஷின்ல ஈஸியா ஆட்டையை போட முடியும். ஓட்டு மிஷின் ஓட்டையை போட்டுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே ஆர்எஸ்எஸ் இதுல கைதேர்ந்த அமைப்பு, 100 வருஷம் பழமையான அமைப்பு, திட்டமிடுதலிலும் தீவிரவாதத்தை வளர்ப்பதிலும் மக்களை கொள்ளையடிப்பதிலும் அழகான அற்புதமான திறமை வாய்ந்த ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். அதனால அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரியாதா வந்து ஓடிபி எப்படி ஆட்டையை போட்டு சொல்லி. அதனால இந்த இருக்க அவன் அவனும் ஜனநாயகத்தை நம்புறது இல்லை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன்ல சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டான், இந்த ஜனநாயகம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம வந்து போராட்டம் பிஜேபி, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி பிரதமர், மோடி பிரதமர் வேட்பாளர், முஸ்லீம்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடணும், இன்னும் மோடி வந்துடும், எல்லா முஸ்லீமும் அப்படியே ஆட்டுக்குட்டி வந்த மாதிரி போய் காங்கிரஸ் போட்டோம். ஆனா என்ன நடந்துச்சு, மோடி வந்தாரா இல்லையா? அடுத்த எலெக்ஷன்ல முஸ்லீம்கள் கூட திமுக குத்துங்க இல்லைன்னா மோடி வந்துடும், எல்லாம் திமுக குத்தணும். 39 ஜீர் ஜெயிச்சாரு டிஎம்கே, என்ன பண்ண முடிஞ்சது, என்ன பண்ண முடிஞ்சது அவங்களால? திமுக இல்லாட்டா ஒரு அதிமுக அடிமையை வச்சு என்னென்ன சதிகிட்ட சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, இதை அப்புறம் கண்கூட பாக்குறோம். அதனால நாம ஓட்டு போடாட்டா வந்து எல்லாம் தலையில மாறிடும், நம்ம ஓட்டு போட்டாதான் அப்படியே, இதெல்லாம் வந்து காலங்காலமா சொல்ற மிரட்டல், பயமுறுத்தல், அச்சுறுத்தல், தேவையில்லாத பீதி கலந்தது. அதனால நம்ம ஓட்டு போட்டுதான் அங்க ஒண்ணு சாதிக்க போறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால ஓட்டு போடுறவங்க இந்த விஷயங்கள், குரானுடைய விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள் அடிப்படையா வந்து நீங்க தீர்மானிங்க. உங்க தொகுதியில மாஷாலா நல்ல தக்குவா உள்ள ஒரு வேட்பாளர் இருக்காரு, அருமையான வேட்பாளர் இருக்கிறாருங்க, எனக்கு இவரு 100% நம்பிக்கை இருக்குது, இவர் தப்பு தந்தாலும் செய்ய மாட்டாரு, ஊழல் செய்ய மாட்டாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு, அது 100% நம்பிக்கை இருக்கு, தாராளமா போடும், அது உங்களுக்கு நல்ல தெரியும், தாராளமா போடும். ஆகவே இன்ன கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த காலத்தை சொல்ற மாதிரி யாருமே இல்லை. எல்லா கட்சிகளுமே என்ன பண்றாங்க, வேட்பாளர் நிறுத்தும் பொழுதே பணம் எவ்வளவு இருக்குது, இது எவ்வளவு இருக்குது, ஜாதி போட்டி எவ்வளவு இருக்குது,
நீ எவ்வளவு செலவு பண்ணுன்னு முதல்ல கேக்குறாங்க. நேர்காணல் நேர்காணல் சொல்லி ஒரு ஐவாஷ் நடத்துறாங்களே கண் துடைப்பு, அந்த நேர்காணல் முதல் கேள்வி என்ன, எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 5 கோடி செலவு பண்ணுவேன், நான் 8 கோடி செலவு பண்ண அவனு கூட முதல்ல. அவன் 8 கோடி தான் சொத்த காசு கழிச்சு செலவு பண்றவன், அவன் என்ன அல்லாட்ட ஆகத்துல நன்மை எதிர்பார்த்தா செலவு பண்ணுவான்? 8 கோடி ரூபாய் தேர்தலில் செலவு பண்றவன் எனக்கு ஆகத்தை அல்லா கூலி கொடுப்பான், நான் 8 கோடியே செலவு செஞ்சா எனக்கு அல்லா 80 கோடிக்கு நன்மை கொடுப்பான் எனக்கு அப்படியே சேர்க்கிறான். நான் 8 கோடி போட்டனா அடுத்த 5 வருஷத்துல 80 கோடி எடுத்துடலாம் நானு. அப்படி எடுக்கணும், அந்த அதான் ஜனநாயகத்தை செட்டப்பே. உங்களுக்கு முன்னால சரியத்துறை பார்வையில என்னங்கிறத விவரமா வச்சுட்டேன். இனி நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க தீர்மானிச்சுக்க வேண்டியதான் என்ன செய்யுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேரான வழியை காட்டி சரியான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியை தரட்டும். எல்லாத்துக்கும் மேல நாம நீ கிறிஸ்தவம் என்ன பண்றோம்னா, எலெக்ஷன் வந்தா நமக்கு வந்து ஒரு கவலை வந்துருது, யார் போட்டு போறது யார் போட்டு போறது. ஆனா அதே கவலை அல்லாட்ட துவா கேட்போம், அல்லாட்ட மன்றாடுவோம், ரப்பல் ஆலமீனே எங்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹுமல்லா சொல்லி அலையினா எங்களுடைய பாவலின் காரணமாக எங்களுக்கு இறக்கம் காட்டாத அநியாயக்கிற ஆட்சியாளர்கள் சாப்பிடாதே, நல்ல ஆட்சியாளர்களை கூட அல்லாட்டு நோன்பு வச்சு துவாக்கம் கல்யாணத்துல ஏத்துக்காப்பு இருந்து நோம்பு துவாக்கம். குறிப்பா வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள், நீங்க அங்க இருந்து உங்களுக்கு என்ஆர்ஐக்கு இங்க ஓட்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு, அப்படி ஓட்டு போட வாய்ப்பு இல்லை என்றால் குறைஞ்சபட்சத்து துவா செய்யுங்க, அஞ்சுகள் தொழில் துவா செய்யுங்க, தகஜ தொழில் துவா செய்யுங்க, நோன்பு வச்சு துவா செய்யுங்க. எந்த ஓட்டு மிஷினா இருந்தாலும், எந்த மோடியா இருந்தாலும், எந்த கேதியா இருந்தாலும் அல்லா என்ன நாடுறோம் அதான் நடக்கும். எத்தனை மோடி எத்தனை கேடித்தனத்தை ஐடியா பண்ணாலும் சரி, அல்லா எதை நாடுனாலும் அதுதான் அல்லா அல்லா செய்வான், அதனால அல்லா நாடுனதான் நடக்கும். அதனால அல்லாட்ட அதிகம் அதிகமா துவா செய்வோம். ரசூலுல்லாஹி கண்டு கொடுத்த துவா இருக்குது, அல்லாஹ் சொல்லி தலையினா மல்லா யஹாஃபுகா இரஹம்னா, அல்லா உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாத, அநியாயக்கர ஆட்சியர்கள் சாப்பிட்டாத அல்லா துவா செய்தாங்க. அந்த துவா அல்லாட நம்ம கேட்போம் இன்ஷால்லா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நல்ல ஆட்சியாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுங்க. உரை முடிஞ்சா ஷேக் ஜி? மௌலானா உரை முடிஞ்சிச்சா? உரை முடிஞ்சு, ஏதாவது டவுட் தான் கேட்டு. அல்ஹம்துலில்லாஹ், நான் தான் முகவை அப்பாஸ் திண்ணை தொடர் பிரச்சார மையத்துடைய ஒருங்கிணைப்பாளர், உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நெருக்கடியான டயத்துல நீங்க கால் சீட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், உடனே கொடுத்தீங்க, சந்தோஷமான விஷயம். இது கால் சீட்டு இல்ல, கை சீட்டு இல்ல, ஏத்திங்க நம்ம வாய்ப்பு ரெண்டு டைம் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஜாக்கல்லாஹ் எல்லா எல்லா வகையிலும் உங்களுக்கு நிரப்பமான ஒரு வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் தரணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் துவாச்சிடும். இன்ஷா அல்லாஹ் சகோதரிய